தினம் ஒரு ஸ்பூன் மட்டுமே இந்த பவுடரை சாப்பிட்டு பாருங்க. உங்க உடல்ல மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க செய்து கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றி உடல் எடை மிக வேகமாக குறையும். சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கும். இரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்து இரத்த சோகை நோயை வந்து சரி செய்யும். ஆர்த்ரைட்டிஸ், கல்லீரல் நோய், ஜீரண கோளாறு, தோல் நோய், இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ஏன்னா இந்த பவுடரில் அதிகப்படியான பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை மிக வேகமாக கரைத்து வெளியேற்றும். ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். உடல் சோர்வை நீக்கும். கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்க செய்யும். வயதானாலும் உங்களுக்கு தளர்வில்லாத ஒரு நடையை வந்து ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பவுடர். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையுமே பரவலாக கிடைக்கக்கூடியது தான். கெமிக்கல், பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கையாக வந்து விளையக்கூடிய ஒரு அருமையான கீரை இது. இது வந்து கிராமப்புறங்களில் ஈஸியாக வந்து கிடைக்கும். நகர்ப்புறங்களில் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் கிடைக்காதவங்க இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இதை பொடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்ல ஒரு 2 கட்டு அளவுக்கு நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. பொதுவாகவே முருங்கைக்கீரையில் எந்த விதமான தூசு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சிலந்தி பச்சை கலரில் பூச்சி இருக்கும். அதனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம தட்டணும் அப்படின்னா அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அது வந்து எட்ட வந்துடும். மேக்ஸிமம் கழுவணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு முறை அலசிடுங்க. ஆனால் முருங்கைக்கீரை தண்ணி பட்டதுன்னா ஒரு இலையும் 100 இலையும் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக அந்த தண்ணி உலர்த்தாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறம் மாறியும் போயிடும் அதே சமயத்தில். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு முறை அலசிட்டு தண்ணியை நல்லா இந்த மாதிரி தட்டிடணும். தட்டிட்டு ஃபேன்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே வெறுமனே ஃபேன்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே கூட வைக்கலாம். வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஈர்த்துடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியை ஒன்று விரித்து போட்டு, சாயம்லாம் ஒட்டாத அளவுக்கு ஒரு துணியை ஒன்று விரித்து போட்டு இந்த கீரையை வந்து அதில் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி சுழட்டிக்கிட்டே வரணும். அப்படி சுருட்டி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ஆச்சும் அப்படியே இருக்கணும். அதாவது இதை நான் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு இது மாதிரி செய்து வைக்கிறேன் அப்படின்னா மறுநாள் காலையில் 10 மணிக்கு இதை நம்ம திறந்து பார்க்கணும். எங்கே வைக்கணும்? வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஃபேன் ஓடுற இடமா பார்த்து வச்சிங்கன்னா நல்ல காற்றோட்டத்தில் சூப்பராக அது வந்து அழகாக வந்து உங்களுக்கு உலர்ந்துடும். இப்போ மறுநாள் 10 மணி போல் பார்க்கலாம். இதை இப்போ பாருங்கள், நல்லா உலர்ந்துருக்கு. அதே சமயத்தில் நிறம் மாறல, நல்ல பசுமையாகவும் இருக்குது. இது எதுக்காக முக்கியமாக நம்ம பண்ணுறோன்னா அதனுடைய இலைகள் தனியாக, அதனுடைய காம்புகள் தனியாக பிரிக்கிறதுக்காக தான் முக்கியமாக. அதேமாதிரி வெயிலில் வச்சு இதை உலர்த்தக்கூடாது, நிழலில் தான் வந்து உலர்த்தணும். வெயிலில் வச்சு உலர்த்தினீங்கன்னா கண்டிப்பாக நிறம் மாறிடும், அதனுடைய மருத்துவ குணமும் போயிடும். இப்போ கையால் இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அதனுடைய இலைகள் தனியாக, அதனுடைய காம்புகள் தனியாக வந்துடலாம். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காம்புகள், அதனுடைய காய்கள், பூக்கள், பட்டை, வேர், பிசின் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குது. ஆனாலும் நம்ம இது வந்து மிக்சியில் அடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், பவுடர் ஆகாது. அதனால தான் இதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம். இப்போ இதை மறுபடியும் ஒரு நாள் முழுக்க அப்படி ஃபேன் காற்றுல ஒரு வாரமாக அப்படி காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடர் அரைச்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைப்பட்டிருக்கணும், பவுடராக இருக்கணும். அதே சமயத்தில் நிறம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குங்க. இது வந்து காய்ந்த பிறக்கும் இந்த அளவுக்கு பசுமையை கொடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. கடைசியாக இது கூட அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ அளவுகளை தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு அதையும் இப்போ இது கூட நல்லா கலந்துருங்க. இது வந்து ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளிநாடுகளில் உங்கள் உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா முருங்கைக்கீரை கிடைக்காதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த பொடி மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலை பொடியும் இதே மெத்தடில் அப்படியே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை முருங்கைக்கீரையெல்லாம் வெளிநாடுகளில் கிடைக்காது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த பொடியை எப்படி பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து சூடான சாதத்தில் இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடுவேன். இல்லை அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்றேன்ல, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 2 வாய் மட்டும் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவேன். இல்லைன்னா நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கல்ல, அந்த சாம்பாரை கூட இது மேலே நம்ம ஊற்றி கூட சாப்பிடலாம். நல்லா சுட சுட இருக்கக்கூடிய சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பொடி உடலுக்கு நல்லதுன்றதுக்காக 1 ஸ்பூன் பொடிக்கு மேலே நம்ம அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது சராசரியாக 1.5 கிராம் பொடிக்கு மேலே ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் இது வந்து ஒரு டீ மாதிரி கூட, அதாவது ஒரு க்ரீன் டீ மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன இஞ்சியும் அதில் தட்டி போட்டுக்கலாம். மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அப்படியே காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு தொப்பை இருக்காது, உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வேகமாக கரைய ஆரம்பிக்கும், நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடுலேயும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைனா தோசை மேலே தூவி சாப்பிட்லாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் ரசம் செய்கிறீங்களா, சாம்பார் செய்யும்போது ரசம் செய்யும்போது கடைசியாக இந்த ஒரு ஸ்பூன் பொடியை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்ல மணக்குன்னே சொல்லலாம், நல்ல சுவையாகவும் இருக்கும், உடலுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, உடலில் தளர்ச்சி இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கிறவங்க, மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க, ரத்த சோகை நோய் இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமான பலனை கொடுக்கும். ரொம்ப சத்துங்க, உடலுக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த முருங்கைக்கீரை பவுடரை நீங்கள் பயன்படுத்தும் போது கிடைக்கும். டெய்லியுமே நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா எல்லாராலையும் டெய்லியும் அதை வந்து அதை கடைஞ்சி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை நம்மளால் பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.